ஒரு சிறுமி விளையாடிக் கொண்டிருந்தாள் அந்த விளையாட்டின் பொழுது அவள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டாள் விளையாடிக் கொண்டே இருந்தவள் அப்படியே ஓடிச் சென்று ஒரு அறைக்குள் புகுந்தாள் அங்கே பார்த்தீர்களானால் அந்த அறை முழுக்க முழுக்க கண்ணாடிகளால் பதியப்பட்டிருந்தன உள்ளே மலர்ச்சியான முகத்துடன் நுழைந்தவள் அங்கே எல்லா பக்கங்களிலும் கண்ணாடிகளில் நிறைய சிறுமிகள் மலர்ச்சியாக சிறு சிரித்தவாறு இருப்பதை பார்த்தாள் அவள் சிறுமி அல்லவா அவள் அந்த எல்லாம் நாம்தான் என்பதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் உணரவில்லை ஆயிரக்கணக்கான கண்ணாடிகளில் ஆயிரக்கணக்கான சிறுமிகளின் முகம் சிரிக்கச் சிரிக்க ஓடி வருவதை பார்த்ததும் உலகத்திலேயே மகிழ்ச்சியான இடம் இதுதான் என்று இன்னும் சற்றே ஆடினாள் பாடினாள் ஓடோடி இங்குமங்குமாக விளையாடினாள் மகிழ்ச்சியினுடைய எல்லைக்கே சென்றாள் ஆக இது ஒருபுறம் இருக்க அவள் வெளியிலே வந்து விடுகிறாள் அடுத்து ஒரு மனநிலை சரியில்லாதவர் அந்த இடத்திற்கு செல்லுகிறார் அவர் கடுங்கோபக்காரர் அதாவது மனநிலை சரியில்லாத நிலையில் கோபத்தோடு செயல்படுபவர் உள்ளே சென்று கையை ஓங்குகிறார் ஆயிரம் கண்ணாடிகளில் ஆயிரம் கை ஓங்கும் பிம்பங்கள் தெரிகின்றன அல்லவா அவற்றை பார்த்த மாத்திரத்தில் நாமே கோபத்தில் அடுத்தவர்களை அடிக்க இருக்கிறோம் ஆனால் நம்மை நோக்கி ஆயிரம் பேர் அடிக்க வருகிறார்களா என்கின்ற அந்த புரிதலில் அவர் இன்னும் கோபத்திற்கு உள்ளானார் அந்த கோபத்தின் விளிம்பிலே அங்கிலிரு அங்கிருந்து அவர் புறப்பட்டு ஓடோடி வெளியில் தலை வருகிறார் ஆக இந்த இரண்டு நிகழ்வுகளும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகின்றன நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்களோ எதை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறீர்களோ அவைய அவற்றைத்தான் நீங்கள் மீண்டும் பெறுகிறீர்கள் மலர்ச்சியான புன்னகை முகத்தோடு நீங்கள் பேச ஆரம்பித்தீர்களானால் அதுபோன்ற ஒரு நிகழ்வை மற்றவர்களிடம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் கோபத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துவேன் என்று அடம்பிடிப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு கோபம்தான் இறுதியில் மற்றவர்களிடத்திலிருந்து பதிலாக தரப்படும் என்கின்ற அந்த செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக நாம் செயல்படும் பொழுது அல்லது பேசும் பொழுது மற்றவர்களிடத்தில் அவர் கோபக்காரர் அவர் என்னிடத்தில் தவறுதலாக பேசுகிறார் என்னை தவறாக பார்த்து செயல்படுகிறார் அல்லது என்னை ஏளனப்படுத்துகிறார் என்றெல்லாம் பேசுவோம் ஆனால் பிரச்சனை எங்கிருக்கிறது என்பதை சற்றே ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் பொதுவாக நம்மிடத்தில் கூட பிரச்சனைகள் இருக்கலாம் ஏனென்றால் மற்றவர்களிடத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதைப் பற்றி சிந்திக்காமல் மற்றவர்கள் நம்மிடத்தில் எப்படி செயல்படுகிறார்கள் என்கின்ற ஒரு பக்க பார்வை மட்டும் நாம் பார்த்திருப்போம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அடுத்தவரை சுட்டிக்காட்டி அவர்களை குறை கூறும் பொழுது உங்களுடைய ஒரு ஆள்காட்டி விரல் மட்டும் அவரை சுட்டிக்காட்டும் ஆனால் நீங்கள் பெரும்பான்மையான நேரத்தில் கவனிப்பதே இல்லை உங்களுடைய மற்ற விரல்கள் உங்களை சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றன ஆக ஒரு விரலுக்கு அவரினுடைய குறைகளை காட்டுகிறீர்கள் இரண்டு மூன்று விரல்களை உங்கள் பக்கம் நோக்கி வைத்துக்கொண்டு நீங்கள் இன்னும் அதிகமான குறைகளை உடையவராக அந்த விரல்கள் உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லுகின்றன என்பதை மறந்துவிடாதீர்கள் ஏனென்றால் குறைகள் அதிகப்படியாக தான் வெளிப்படுகின்றன பிரச்சனைகள் நம்மிடத்திலிருந்துதான் வெளிப்படுகின்றன பிரச்சனைகள் குறைகள் இவற்றை அடுத்தவர்களிடத்தில் யாரெல்லாம் காண்கிறீர்களோ அல்லது அடுத்தவர்களை குறை காண்பதே வேலை என்று யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்கள் கொஞ்சம் உள்முகமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்களானால் நீங்கள் எவ்வளவோ பெரிய மாற்றத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கலாம் வெளியிலிருந்து பிரச்சினைகள் பொதுவாக வருவதில்லை உள்ளிருந்து கிளம்புகின்றன அவை புரிதலில் இருக்கின்றன வெற்றிகளை அடையும் அந்த வழி ஆக மிக கவனமாக இருங்கள் நீங்கள் புன்னகைத்தால் உலகம் புன்னை புன்னகைக்கும் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினால் உலகமும் அவற்றையே தரும் நன்றி